வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. நம்ம வந்து தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகமெல்லாம் முடிஞ்சு பல சகோதரர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் பொருளாதார அளவிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்து பிரம்மச்சரியத்திலும் ஈசனின் அருமையை உணர்ந்து ஒழுக்கத்தில் நிலைப்பதன் மேன்மையை உணர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்முடைய தவலிங்கேஸ்வரர் ஆலயம் வெற்றிகரமாக நடந்து இப்போ வந்து இங்கே தவமாற்றும் பணிகள் வந்து அனுதினமும் நடந்துகிட்டே இருக்குது. சகோதரர்கள் பல சகோதரர்கள் வந்து கோவிலுக்கு வருவதற்காக எனக்கு இமெயில் அனுப்புகிறாங்க. ஒரு சில சகோதரர்கள் எஸ்என்டிஎலாக வர்றவங்களுக்கு நம்ம நேரடியாக கோவிலுக்கும் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது வந்து தவலிங்கேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆற்றலை வந்து தேவையில்லாமல் ஐம்புலன்கள் வழியில் விரயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? கண்கள் வழியில், காது வழியில், சுவாசம், சுவை உணர்வு, அப்புறம் ஐம்புலன்கள் வழியில் ஆற்றல் விரயம் நடந்துகிட்டே இருக்குது, அனுதினமும் நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியேறி கொண்டிருக்கும் அந்த ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, எதன் எப்படி எங்கிருந்து அந்த ஆற்றல் வருது அப்படின்னு கேட்டால் நம்ம மனசு தான், நம்முடைய மனம்தான் கண்கள் மூலமாக, காது மூலமாக, சுவை உணர்வாக எல்லாமா வெளியாயிட்டே இருக்கு. ஐம்புலன்கள் மூலமா, உணர்வுகள் மூலமா நம்முடைய மனது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கரண்ட் வந்து டியூப்லைட்டில் வரையில் வெளிச்சமாக வருது, ஃப்ரிட்ஜில் வரையில் ஜில்லுன்னு இருக்குது, ஹீட்டரில் வரையில் ஹீட்டாக இருக்குது. இதுபோல் வெளிப்படும் பொருள்கள் வேறு வேறு, கண்கள், காது, சுவை எல்லாம் வேறு வேறு, ஆனால் வெளிப்படுறது என்னவோ நம்முடைய மனசு தான். ஆச்சுங்களா? நம்முடைய மனசு தான் எல்லா புலன்கள் வழியிலையும் வெளிப்பட்டு வெளிப்பட்டு வெளியேறி போயிட்டே இருக்கு. அப்போது நம்ம வந்து தவத்தில் இருக்கணும், எவ்வளவோ பயிற்சிகள் நம்ம ஆன்லைனில் கிட்டத்தட்ட நம்முடைய பாரத தேசத்தில் தி ஹையெண்டாக தி எக்ஸ்ட்ரீம் தவங்களாக சொல்லப்படுற எல்லா தவ பயிற்சிகளும் யோக பயிற்சிகளில் உச்சநிலையாக சொல்லி கொடுக்குற வாசி யோகங்கள் எல்லாவற்றையும் கடந்த விந்து ஜெயம் பயிற்சியிலையும் மூணு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி பயிற்சிகளில் போட்டு எல்லாமே பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம தவயோகால இருக்கிறதுக்கு மீறிய பயிற்சிகளை வந்து வெளியில் யாரும் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. ஆச்சுங்களா? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக எல்லாமே பண்ணுறோம். ஆனால் தி அல்டிமேட் தவம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கு தான் நம்முடைய தவலிங்கேஸ்வரரே நமக்கு துணையாக வந்திருக்கார். இப்போ எப்படி மனசு வந்து பல்வேறு விதங்களில் ஆற்றல் வெளியில் போயிட்டே இருக்குது, அப்போ அந்த மனசு பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி ஆச்சுங்களா, அதாவது நம்முடைய உயிர், பிராணன்னா உயிர் தான் ஆச்சுங்களா, இந்த உயிர் வந்து மனமாக விரிவடையுது. அந்த மனசு தான் ஐம்புலன்கள் வழியாக போய் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். ஆச்சுங்களா? ஐம்புலன்கள் வழியில் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சு அனுபவம் பண்ணுறதுக்காக மனசு தான் வெளியில் போய் போய் அனுபவப்பட்டுருக்கு. அப்போது அந்த மனசு வெளியில் போகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து என்ன, உயிர். பிராணன் தான் மனதோடு மனசோடு போயிட்டே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா பிராணன் வந்து, அதாவது நம்ம உயிர் வந்து மனசோடு போகாமல் அடங்கி இருக்கும்போது தான் அது தவமாக மாறும். அப்போ மனசாக மாறி அது உயிர் தான் வெளிப்பட்டு ஐம்புலன்கள் வழியில் அது ஐம்புலன்களும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வெளியேறது தான் இந்த சிற்றின்பங்கிறது. சிற்றின்பத்தில் உச்ச இன்பமாக காமம் அப்படிங்கிறதும் எதிர்பால் என கவர்ச்சி அப்படிங்கிறதும் வந்துடுது. அப்போது உண்மையிலேயே பிராணை பிடிக்க வேண்டும். பிராண சிவன் தான் சிவன் ஆனது. அப்போது பிரான் தான் பிராணன் ஆனது. அப்போது நம்முடைய இறைவனை நம்ம உணர வேண்டும் என்றால் இந்த பிராணன், இந்த உயிர் வந்து மனசோடு எந்திரிச்சு ஓடாமல் ஐம்புலன்கள் வழியில் ஓடாமல் அடங்கணும். அடங்கி நிற்கும்போது தான் அது தவமாக மாறும். அப்போது மனசு வந்து வெளிப்படுது இல்லைங்களா. இப்போ கண்ணில் பார்க்குற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம், காதில் கேட்குற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கேட்குறோம். இதில் பல ரகசியங்கள் இருக்குது. இப்போ உண்மையிலேயே அந்த ரகசியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் மனசு வெளியில் வெளியேறுது இல்லைங்களா. மனசு வந்து
வெளியேறி கொண்டே இருப்பதற்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுத்துட்டே நம்முடைய கல்வி முறை முதல் கொண்டு இதுக்கு தான் ஊக்கம் கொடுத்து 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 மனசு வெளியேறது தான் அறிவுன்னு நினச்சிக்கிறோம். மனசு வெளியேறுவதை தான் எஜுகேஷன் நினச்சிக்கிறோம். மனசு வெளியேறது தான் அந்த மனசு வெளியேறுவதற்கு அதிகப்படியான ஊடகங்கள், டூல்ஸு, வசதிகள். அதெல்லாம் எப்படி ஒரு எங்கள் வீட்டில் டிவி, உங்கள் வீட்டில் சின்ன டிவி இருக்குது, எங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டர் இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொருளாதாரத்து பின்னாடி ஓடுறோமோ ஹோம் தியேட்டர் மூலமாக நம்முடைய ஆற்றல் வெளியில் அதை பார்த்து வெளியேறையில் நம்ம இழக்கிறோம் ஆச்சுங்களா, நம்ம இழக்கிறோம். அப்போது நம்ம பொருளாதாரம் குறைவாக இருக்கிறவங்க, வசதி குறைவாக இருக்கிறவனோட ஆற்றல் வெளியேறுவதை விட வசதி அதிகமாக இருக்கிறவங்க அந்த இன்பத்து பின்னாடி ஆற்றல் வெளியேறது அதிகம். பலவீனர்கள் அடிக்கடி ஏன் வந்து ரிச் பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டல் பின்னாடி சுற்றுறாங்கன்னா அவங்க ஆற்றல் அபரிமிதமாக வெளியேறி போயிட்டுருக்கு. இப்போ அல்டிமேட்டாக நம்முடைய ஆற்றல் அபரிமிதமாக வெளியேறாது நமக்குள்ளாக பிராணன் மனமாக மாறாமல் ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் கலங்குவதில்லை, நமனும் எமனும் அங்கு இல்லை. அப்போ ஒடுங்கி நிலை பெறணும், அதுதான் தவம். அந்த தவம் செய்வதற்குத்தான், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவன் தவம் செய்வார் ஆசையின் உட்பட்டே. அப்போ வந்து இந்த மனசு வந்து எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பேஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மனசு. மனசு வந்து அவுட் ஆகுதா இன் ஆகுதாங்கிறத வித்தியாசம். மனசு அவுட் ஆகும்போது நம்ம பலவீனம் அடைகிறோம் ஆச்சுங்களா, மனசு இன் ஆகும்போது நம்ம வலிமை அடைகிறோம். அப்போ மனசு அவுட் ஆகிறத எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அவ்வளவு பயிற்சிகள். அப்போது சரி, மனசு உயிர் தான் மனதாக விரிவடைஞ்சு போகுது அப்படிங்கும்போது அந்த உயிராக இருப்பது தான் நம்முடைய பிரம்மச்சரியம், ஒழுக்கம் ஆச்சுங்களா. ஒழுக்கத்தில் நிலைக்கிறது ரொம்ப எசன்டியல். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நீங்கள் செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் பிரம்மச்சரிய ஆற்றல் அபரிமிதமாக வெளியேறுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின்பத்தில் ஓவர், இது பெண் இன்பத்தில் ஓவர். அப்போது பெண்ணுக்கான ஆணுக்கு பெண் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் இப்படி ஆற்றல் வெளியேறுவது விரயமாவது அப்படிங்கிறது எதிர்பாலின கவர்ச்சியில் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம சித்தர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்றின்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆழமாக பல பாடல்களில் எழுதியிருக்காங்க. அது சாதாரண விஷயமானா இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த தோல், மூக்கு, கண், தலை, எல்லாமே ஒரு பெண்ணிலிருந்து வந்தது தான், கரெக்டுங்களா. ஒரு அணுவும் பெண்ணிலிருந்து வந்தது தான். இந்த உடல் உதயமானதே பெண்ணிலிருந்து வந்தது தான். இந்த பெண்ணிடம் தான் போய் கடைசியில் எங்கே பிறந்தமோ அந்த ஆசையில் அந்த இன்பத்து பின்னாடி அதில் அது சாதாரண விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கிருந்து வந்திருக்கு, அத்தனையுமே பெண்ணிடமிருந்து தான் வந்திருக்கு. இந்த உடல் முழுக்க பெண்ணிடமிருந்து தான் வந்திருக்கு. அப்போது இந்த உடலில் இருக்கும் ஒரு அணுவும் அந்த பெண் அப்படிங்கிற மாயையில் எளிதில் சிக்கிக்கிறதுக்கு தயாராகவே இருக்குது. அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஞானம் வேணும். அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம் உயிரை வலிமைப்படுத்தியே ஆகணும். உயிரை வலிமைப்படுத்தியே ஆகும்போது தான், உயிரை வலிமைப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் 48 நாள், 90 நாள், 1000 நாள், 1008 நாள் கடந்து போக போக தான் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விடுபட்டு நம் உயிருக்கு ஒரு வலிமை ஏற்பட்டு அந்த வலிமையே நம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயம் ஆகாமல் தடுக்கும். பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகமாக நமக்கு வந்து ஆற்றல் அபரிமிதமாக சேகரமாகும் சக்தியும், அதே சமயத்தில் திரும்பவும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் சக்தியுமே நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது தான். அப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய உயிராற்றல், உயிர் சக்தி. அந்த உயிர் ஆற்றல் அப்படிங்கிறதே வந்து இப்போ உயிர் தான் பேஸு. அடுத்தது ஆற்றல் அப்படிங்கிறதும் சக்தி அப்படிங்கிறதும் மனசாக காந்தம், அதை காந்தம்னு சொல்லலாம். நம்ம குரு வேதாத்ரி மகரிஷியில் காந்தம்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய உயிர் தான் மனமாக காந்தமாக, அந்த காந்தம் தான் வந்து அதில் மனமாகவும், அதே மனம் தான் காந்தமாக இருக்கிறது மனமாகவும், மனம் தான் ஐம்புலன்கள் வழியில் போய் நம்முடைய உயிர் வந்து ஆற்றல் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போது அதில் இருந்து திசை மாறி நமக்குள்ளே நம்ம நிலைக்கும் போது தான் காலங்கள் கடந்து
தவத்தில் நமக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பாதையை கற்றுக்கொள்ளணும் ஆச்சுங்களா. அந்த பாதையை வந்து பல்வேறு பயிற்சிகள் மூலமாகவும் பல்வேறு யோக பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம சித்தி ஆக்கணும் ஆச்சுங்களா. அந்த சித்தி ஆக்குவதற்கு தான் வந்து ஆன்லைன்லேயே நம்ம எல்லா பயிற்சிகளும் கொடுத்தாச்சு. எவ்வளவோ விஷயங்கள் பிரம்மச்சரியத்தை பற்றி பேசியாச்சு. கடைசியில் எல்லாவற்றுக்குமே வந்து இறைவன் வந்து அருள் இருக்கிறதுனால தவலிங்கேஸ்வரராக அவரும் வந்துட்டார். இப்போ வந்து சில சகோதரர்கள் நம்மளுக்கு இமெயில் அனுப்புகிறாங்க. சகோதரர்கள் நான் கேள்வி பதில் தான் நான் பார்க்குறது. கேள்வி பதில் பார்க்கும்போது ஒரு சகோதரர், ஆனால் 12 வருடமாக சுய இன்ப பழக்கம், அபரிமிதமாக ஆற்றல் விரயம் செஞ்சு 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 அந்த ஏதோ ஒரு படத்தில் இதில் தனு சொல்வார் செஞ்சிருவார் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த காலத்தில் பிறக்கிற பசங்க எல்லாருமே செஞ்சிட்றாங்க. ஆற்றல் விரயம் 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 விரயம். அப்போது வெளி உலக அறிவியல் வளர்ச்சி நமக்கு எதிராக இருக்குது, எகெயின்ஸ்டஸ் ஆச்சுங்களா. அறிவியல் வளர்ச்சி குறிப்பிட்ட காலம் வரை தான் நமக்கு சப்போர்ட்டிவ், ஒரு அளவுக்கு மீறி போகையில் நமக்கு எகெயின்ஸ்டு எதிரி ஆயிடுச்சு ஆச்சுங்களா. ரேடியோ கண்டுபிடிச்ச காலத்தில் வந்து செய்தி பரிமாற்றம் நமக்கு சப்போர்ட், அதுவரையிலுமே சப்போர்ட். அதுக்கப்புறமேல் வந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செய்யுது. என்னது விரயம் செய்து விரயம் செய்துன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்ன விரயம் செய்து எப்படி விரயம் நம்ம பார்க்குறோம். ஓகே, அது எப்படி ஆற்றல் விரயமாகும்னு கேட்டால், நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இந்த மொபைல் ஃபோன் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறேன், இப்போ நான் வந்து பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய பார்வையிலிருந்து வரும் அந்த காந்தம், அந்த மன ஆற்றல், காந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதை பார்க்குறேனோ முதல்ல அதில் பட்டு அதிலிருந்தும் அலைகள் வந்துட்டுருக்கு இல்லைங்களா. எல்லா பொருள்களிலிருந்துமே ஒரு அலை இயக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த அலையில் படும்போது ஒன்று கொண்டு மெர்ஜாகி நம் பார்வை வந்து அந்த அலை அலையாக நம்முடைய காந்த அலை அந்த பொருளாக மாறி அதன் பின்னதான் நமக்கு அது உணர முடியும் ஆச்சுங்களா. பார்க்கறது ஒரு உணர்வு தானே. அப்போது நாம் வந்து இப்போ நான் வந்து முன்னாடி வந்து ஒரு காஜான ஒரு பையன் இருக்கான்னா, நான் அந்த பையனை பார்க்குறேன்னா அந்த பையனை நான் பார்க்கும்போது என்னுடைய காந்த ஆற்றல் அந்த பையன் மேலே பட்டு அந்த பையனிடமிருந்து வெளிவரும் காந்த ஆற்றல் ஒன்றுக்குள்ள ஒன்று, அது இயல்பான காந்த ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வெளியில் வந்து நான் அந்த பையனாக மாறினதுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த பையனை முழுசாக பார்க்க முடியுமே. புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி தான் எல்லா புலன்களிலுமே. இப்போது நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னா உண்மையிலேயே அந்த விஷயத்தை நான் நேரடியாக கேட்கல, அந்த விஷயத்தை நம்முடைய காது வழியாக செல்லும் காந்த அலை வந்து அந்த ஒளியாக மாறி அந்த ஒளியாக நான் எப்போ முழுசாக மாற்ற முடியுதோ அப்போ தான் அதை என்னால் முழுமையாக உணர முடியும். இப்போ நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்கள, நீங்கள் கேட்குறது நான் பேசுறது நேரடியாக உங்ககிட்ட வரல, நான் பேசுறது ஒளி அலைகளாக மாறி இந்த டிவைஸ் மூலமாக உங்ககிட்ட வருது. ஆனால் அந்த ஒளி அலைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களிடம் இருக்கும் வந்து வரும் அந்த ஒளி அலையானது அந்த காந்த அலையானது இந்த ஒளி அலையாக மாற்றம் அடைஞ்சு ஆச்சுங்களா. நீங்களே அந்த ஒளி அலையாக மாறினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் நான் பேசுறத கேட்குறீங்க. புரிஞ்சுதான் பாருங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்கறது என்னையவே தான் நான் பார்க்குறேன், ஆனால் அதா மாதிரி என்னை நான் பார்க்குறேன். நான் கேட்கறது என்னுடைய காந்தத்தை தான் நான் கேட்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதா மாதிரி நான் கேட்குறேன். புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி வெளி உலகத்தில் நம்ம ஐம்புலன்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கும் அறிந்து கொண்டிருக்கும் கேட்டு கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் எல்லாமே நாமே அதா மாறினதுக்கு அப்புறம்தான் நமக்குள்ள போகுது. அப்போது நாமே எத்தனை எத்தனை விஷயங்களாக மாறி 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 தான் நம்ம பார்க்குறோங்க போது ஆற்றல் விரயம் தானே. அதுதான் சொல்கிறது, அதுதான் வெளி உலகத்தில் வந்து அபரிமிதமான ஆற்றல் விரயங்கள்லே சூழ்ந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவன் 9 லட்சம் செலவு பண்ணி 1 லட்சம் சேவ் பண்ணுறான்னு வைங்க. அதே மாதிரியே 1 லட்சம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவன் 10,000 மட்டும் செலவு பண்ணி 90,000 சேவ் பண்ணுறான்னு வைங்க. அப்போது இவன் 1 லட்சம் சம்பாதி, 1 லட்சத்துக்கான எஃபோர்ட் ரொம்ப குறைவாக இருக்கலாம். அளவாக வேலை செஞ்சுட்டு சம்பாடுற காசு ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு மீதி எல்லாம் மிச்சமாயிருக்கு. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஓடுறான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு அவ்வளோ ஆற்றல் விரயம் பண்ணிட்டு, அப்புறம்
அதில் 900,000 என்ஜாய்மெண்ட்டுங்கிற இதில் மறுபடியும் ஆடல் வரையதில் செலவு தான் பண்ணுறான். அப்புறம் அதில் 100,000 ரூபா மிச்சம் பண்ணுறான். அந்த 100,000 ரூபா அவனுக்கு ஒரு நாள் 4 நாள் செலவு கூட பத்தாது. அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம வசதியானவன், நம்ம ரிச்சான மனிதன் அப்படிங்கிறவன், இப்போது இந்த பையன் வெறும் 100,000 ரூபா சம்பாதிக்கிறவன், மாதம் முழுக்க அவன் செலவு பண்ணுற தொகை 10,000. ஆச்சுங்களா? அவன் அந்த மீதி 90,000 அவன் மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறவன், மீதி 9 மாதத்துக்கு அவன் நிம்மதியாக வாழ முடியும். மாதம் ஒரே மாதம் அவன் வேலை செஞ்சால் போதும், 9 மாதத்துக்கு வாழ இயலும். அதே 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் வெறும் 100,000 ரூபா தான் மிச்சம் பண்ணுறான். ஆனால் அவன் 1 மாதம் அவன் பண்ணுற செலவு 900,000. அப்போது அவனுக்கு வந்து 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஆச்சுங்களா, 10,000 சம்பாதிக்கிறவன் ஒரே 1 மாதம் ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருக்கணும்னா, அவள் 9 மாதம் ஓடி 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 சம்பாரித்து மாதம் 1,00,000 மிச்சம் பண்ணி அப்புறம்தான் அந்த 900,000 சேமித்து அவன் நிம்மதியாக ரெஸ்ட்டில் இருக்க முடியும். ஆச்சுங்களா? யார் வசதியானவன் சொல்லுங்கள், யார் வசதியானவன்? இவன் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் பெரியாளா, 100,000 ரூபா சம்பாதிக்கிறவன் பெரியாளா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறோங்கிறதுல தான் அவன் பெரியவனா சிறியவனான்ட்டுருக்கு. சரிங்களா? இப்போ வெளி உலகத்தில் எல்லாமே மணி மைண்டடாக நம்முடைய ஓட்டம் ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து பலவீனர்களாக மாறிட்டுருக்கோம். இது இருக்கிற ஒட்டுமொத்த சந்ததிகள்லேயே, நம்முடைய ஒட்டுமொத்த மனித சரித்திரம், மனித குரங்கிலிருந்து ஆரம்பித்து ரொம்ப வீக்கஸ்ட் பீயிங்காக இருக்கிறது இந்த ஜென்ரேஷனில் தான். புரியுதுங்களா? பாருங்கள், இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த பொருள் புரியும். அப்போது நாமாக தான் அவனாக தான் அவனாக தவனாக தவமாக நிலைக்கணும். அதுக்குத்தான் ஒரு சரியான கல்வி முறை, சரியான எஜுகேஷன் எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே வந்து டைல்யூட் பண்ணி ஆற்றல் விரயம் தான் பெஸ்ட்டு. ஆற்றல் விரயம் அதிகமாக எவன் ஆற்றல் விரயம் பண்ணுறானோ அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியாக மாறி பலவீனர்களாகி வீக்கஸ்டாக மாறிட்டு இருக்கோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சிட்டு இருக்கிறோம். 10,000 ரூபா வருமானம் வரும் அளவிற்கு பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிரம்மச்சரிய ஆற்றலை அப்படியே போய் நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆயிருந்தேன், அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் 50 வயசாயிருக்கலாம், 50 வயசாயிருக்கலாம், உங்ககிட்ட பிரம்மச்சரிய ஆற்றல் கொஞ்சம்தான். நீங்கள் வருஷம் பூரா பிரம்மச்சரியத்தில் நிலச்சாலும் கொஞ்சம்தான் எனர்ஜி இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை கூட 5 புலன்கள் வழியில் ஆற்றல் விரயம் செய்யாமல் தவத்திலேயே கழிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். புரிஞ்சுதுங்களா? அதே இளைஞர்களிடம் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும், அதே ஈக்குவலாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் கேதர் பண்ண முடியாது. ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இறைவன் வந்து எல்லாமே எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்கான். முதல் அடிப்படை பிரம்மச்சரிய ஒழுக்கம். பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்ச உடனே அந்த ஆற்றலை வெறும் பாலாக வச்சுக்காம, வெறும் பாலாக, ஆச்சுங்க, மாட்டில் பால் கறக்கிறோம், பால் வருது, அந்த பாலை அப்படியே வச்சுட்டு இருந்தால் பயன் இல்லை. என்ன பயன் என்ன இல்லாமல் போயிருந்தால் உடனே எடுத்து பயன்படுத்தணும். ஆச்சுங்களா? பால் கறந்தால் உடனே பயன்படுத்தணும். அப்போது ஜிம்முக்கு போகிற, யோகா பண்ணுற, பயிற்சி பண்ணுற, தவம் பண்ணுற, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த பால் எதுக்கு இத்தனை வேஸ்ட் பண்ணாட்டி அளவாக செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற பாலெல்லாம் சூடு பண்ணி காய்ச்சு காய்ச்சு வெண்ணையாக்கு நெய்யாக்கு. இதுதான் நம்ம விந்துஜெயம் பயிற்சியில் பண்ணுறோம். நெய்யாக மாத்திரம், வெண்ணையாக மாத்திரம், விந்துஜெயம் பயிற்சியில் வெண்ணையாக மாத்திரம். புரிஞ்சுதுங்களா? தை பெறை ஊற்றி விந்துஜெயம் பயிற்சியில் வெண்ணையாக மாத்திரம், குண்டலினி தவங்கள் பண்ணி ஆகுனை துரியத்தில் வரும்போது அந்த வெண்ணையை காய்ச்சி நெய்யாக மாத்திரம். புரிஞ்சு, இதெல்லாம் மிகப்பெரிய சீக்ரெட், தி எக்ஸ்ட்ரீம் சீக்ரெட் இன் தி ஸ்பிரிச்சுவல் பாத். ஆச்சுங்களா? இவ்வளோதான். அவர் பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறோம், உயிராட்டலை பெருக்கிறதுக்கான வழி சொல்கிறோம் பாருங்க. பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறோம், அபரிமிதமாக பால், மாட்டில் பால் கறக்கிற மாதிரி நிலைக்கிறோம், உடனே செலவு பண்ணி 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 விரயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு கூட்டமாக இருக்கலாம். 10,000 சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, அப்படி போயிட்டுருக்கு. அதே நோ ஃபேப்பில் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி நான் வெறும் நோ ஃபேப்பில் இருக்கேன், நான் பிரம்மசரீரத்தில் இருக்காங்க, அந்த ஆற்றல் அபரிமிதமாக மாடு பால் கறக்குது, அதை சிற்றின்பத்தில் விரயம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, அதை மற்ற விஷயத்தில் செலவு பண்ணுறாங்க. அதனால சாதாரண ஒரு மனித வாழ்க்கையில் நீ 4 ஸ்டெப் வைக்கிற, நான் 6 ஸ்டெப் வைக்கிறேன் அப்படிங்கிற இந்த போட்டி, இந்த உலகமே இவ்வளோதான். இது ரொம்ப கீழ்நிலை, தி லெசன் ஆஃப் தி 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். நோ ஃபேப். நோ ஃபேப்புங்கிறது என்ன? ஆற்றல் வருது, ஆற்றல் வருது,
அதை அப்படியே செலவு பண்ணுறோம். அதாவது எதுக்கு செலவு பண்ணலைன்னா, இந்த சுய இன்பத்துக்கும் பெண்கள் விஷயத்தில் செலவு பண்ணல, மற்ற விஷயத்தில் நான் செலவு பண்ணுறேன். அப்படி நான் செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சுய இன்பமும் ஆடு பெண் பின்னாடி போயிட்டு இருக்கிறவனும் நாலு ஸ்டெப் விற்கல, நான் ஏழு ஸ்டெப் விற்கிறேன், எட்டு ஸ்டெப் விற்கிறேன், அவனை விட நான் முன்னாடி போகிறது. அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்போ அப்படியே இருக்கு, பெரிய மாற்றம் இல்லை. நீங்கள் வெறும் நோஃபேப் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தொழிலையும் எதுலையும் ஓடிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோதான். அதுவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நோஃபேப் ஃபாலோ பண்ணி விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆற்றலை தயிராக்கி தயிரை வெண்ணையாக மாற்றிடுறீங்க. என்ன இவ்வளோ அண்டா பால் உள்ளுண்டு வெண்ணையாயிரும், அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க ஆற்றலை, வெண்ணையாக மாற்றி வச்சுருக்கீங்க. வெண்ணையை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வெண்ணெய் வந்து கெடாமல் வச்சுக்கிறதுக்கு எப்படி வழியோ அது கொஞ்சம் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் அதிக நாள் நீங்கள் வெண்ணெய் வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம உடலில் பக்குவம் உண்டு. ஆச்சுங்களா, வெறும் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் தியானம் தவம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்குள்ளாக அந்த உயிராற்றல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கணும், அபரிமிதமாக இருக்கும். அதுவே நம்முடைய குண்டலினி தீட்சையெல்லாம் கொடுத்து மேலை துவாரங்களில் தவமாற்ற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெண்ணையும் கொதித்து சூடாகி நெய்யாக மாறிடும் அது. அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது கிடப்போறதில்ல, அதனுடைய லைஃப் வந்து அதை சரியாக பராமரிக்கும் போது இட்டர்னல் லைஃப்ங்கிற அளவுக்கு அந்த நெய்யுக்கான பக்குவம் வந்துடும். அதே மாதிரி தான் குண்டலினி தவங்கள் எல்லாம் செஞ்சு மேலை துவாரங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நெய்யுக்கான பக்குவம் வந்துடும். இதுவும் சில காலங்கள் செல்லும் போது, இதுவும் சில காலங்கள் செல்லும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் சில காலங்கள் செல்லும் போது அமிர்த தவம் நம்ம பயிற்சியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அமிர்த தவங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போது சிரஞ்சீவியாக வாழும் பக்குவமும் வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் 12 வருட 20 வருட ப்ராசஸ் புரிஞ்சுதுங்களா, நான் 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு 20 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் பிக்கப் ஆயிடலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். காலம் எடுக்கும், காலம் தான், காலம் வந்து அவ்வளவு நாட்கள் பிரம்மசரி ஆற்றல், அவ்வளவு நெய், அவ்வளவு வெண்ணெய், அவ்வளவு நெய், அவ்வளவு தூரம் ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க குண்டலினி தவங்கள் செய்யும்போது அமிர்த தவம் செய்ய 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 அமிர்தம் சொட்ட ஆரம்பிக்க நீங்கள் வந்து சிரத்திலேயே வாழும் சிரஞ்சீவியாக மாற்றம் அடையும், கொஞ்சம் கொஞ்சமாக கல்ப தேகமாக மாறும். இது வந்து தி ப்ராசஸ். ஈசன் எப்போ நமக்கு வந்து முழுமையாக அந்த அந்த சித்தியை அளிப்பார் அப்படிங்கிறது, அது அவரவர்கள் கருமாசை பொழுது கொஞ்சம் டிலேஸ் ஆகலாம், மாறி மாறி இருக்கலாம். இது வந்து ப்ராசஸ் ஆச்சுங்களா. ஏன் இந்த ப்ராசஸ் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்து மரக்கன்றுகளை வச்சுருக்கோம் ஆச்சுங்களா, அந்த அந்த விதைக்கு தெரியும் மாமரம் இருக்குன்னு வைங்க, மா விதைக்கு தெரியும், அதில் வந்து காயும் வரணும், கனியும் வரணும், எல்லாமே வரணும், பழங்கள் வரணும். அந்த பழங்கள் வந்துச்சுன்னா திரும்பவும் அந்த விதை போய் முளைச்சி மறுபடி மறுபடி பல மாமரங்கள் வரும். இதுதான் ப்ராசஸ்னால் அந்த விதைக்குள்ளே இருக்கிற விதைக்கு தெரியும். ஆனால் ஒரு மாதம் ஆனால் தான் தளிர் வருது, இன்னொரு மாதம் ஆனால் தான் தண்டு வருது, இன்னும் வருடங்கள் ஆகும்போது தான் அது பூ பூக்குது, இன்னும் வருடங்கள் ஆகும்போது தான் நல்லா காய்ச்சி குலுங்குது. அந்த மாதிரி இந்த பயணத்தில் வந்து வருடங்கள் நாட்கள் காலங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. அப்போது விடாது நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கான ப்ராசஸை நம்ம முதல்ல போய் பேசுகிறோம், ஆனால் அது அப்படி இல்லை, அது காலம் எடுத்து தான் போயிட்டே இருக்கும். குறிப்பிட்ட காலம் போகையில் நமக்கு எல்லா வகையான 8 வகையான சித்துக்கள் முதல் கொண்டு எல்லாமே கைகூடி வரும். நீ எதை ஒன்றை அடைய தகுதியுடையவனாக இருக்கின்றாயோ அது உன்னை தானாக வந்தடையும், நீங்களே அது உணர்வீங்க புரியுது. ஆனால் உங்களுக்கு அது அதிசயமாகவே இருக்காது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது அதிசயமாக இருக்கும் ஆச்சுங்களா. நம்ம பலரும் வந்து நம்ம இந்த தீட்சை டைம்லேயாகட்டும், இந்த கோவில் கட்டுமான பழனி துவங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும், எல்லாருக்கும் காமெடியாக விளையாட்டாக தான் தெரிஞ்சுது. ஆனால் அது தானாக நடந்தது இல்லைங்களா, தானாக நடக்கும்போது நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியல, சாதாரணமாகவே இதை நடந்து முடிந்தது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய விஷயமாக தெரியலாம், ஆனால் நமக்கு இதெல்லாம் சாதாரணமாகவே தான் நிகழ்ந்தது. ஏன்னா அது இறைவனோடே அவனே நடத்துகிறாருன்னு விட்டாச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வர்றது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், நீங்களே சித்தி அடைவீங்க, எல்லாமே தெரியும், உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஒரு சளி காய்ச்சல் வந்து எனக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு. ஆனால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு கரெக்டாக 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கே இந்த இடத்துல லைட்டாக வந்து கல் எடுத்துக்கிட்ட சமையல் ஒரு அடிபட்டுச்சுங்க, அடிபட்டுச்சு, உடம்பு சூடி மாலை நேரமானால் சூடாயிரும், சூடாயிருது என்னென்னு தெரியாது. இந்த இதை சரி பண்ணுறதுக்காக ரொம்ப வீக்காக இருந்தேண்ணா, கும்பாபிஷேக தண்ணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனம் ஆகிட்டேண்ணா. அப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, கும்பாபிஷேகத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி, அப்போது ரொம்ப இவ்வளோ பலவீனமாக இருக்கமே எப்படி சமாளித்து என்ன பண்ணுறதுன்னு. ஆனால்
தானாக நடந்தது, எல்லாமே நடந்தது, எல்லாருமே வந்தாங்க, எல்லாமே நடந்து முடிஞ்சது. அப்போது அப்போ இறைவன் என்ன உணர்த்துறாருன்னா, உன்னால் நடக்கிறது எதுவும் கிடையாது, நான் தான் நடத்திக்க. அவர் உணர்த்துறதா இல்லைன்னா நான்கிற அந்த ஆணவம் வந்துடும் இல்லைங்களா, அவரே நடத்துறாரு. அப்போது அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சாச்சு, இறைவனிடம் ஒப்படைச்சா அது தானாக நடக்குது. அப்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது அதிசயமாகவும் தெரியும், அது அவரவர்கள் தகுதிக்கு பொறுத்தாற் போல தெரியும், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி இது ஒரு சாதாரண உதாரணம், ஆனால் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய நிலையை, ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கான காலம் எடுத்துக்கொண்டு இருக்கும். அந்த காலம் எடுத்துக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அந்த பொறுமையும் அந்த பக்குவமும் அந்த அமைதியும் நமக்கு தேவை, அது இல்லாமல் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோ துவக்கத்தில் ஒரு சகோதரர் இமெயில் அனுப்பியிருந்தார், உடல் பலவீனமாக இருந்தது, 12 வருஷமாக ஆற்றல் வரி பண்ணியிருந்தார் சொன்னார் இல்லைங்களா, அதை இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன், அந்த டாப்பிக்கையும் கொண்டு வர பாருங்கள். ஒரு மனிதர் 12 வருஷம் 20 வருஷம் அந்த ஒழுக்க நிலையிலிருந்து சரியாக வாழ்ந்து போகும்போது ஒரு ஸ்டேஜ் வரும், அதே அந்த ஆற்றல் ஒரு சின்ன சிற்றின்பத்தில் ஒரு பெண் மயக்கத்தில் பெண் பின்னாடி அப்படி போகும்போது ஒரு சில நாட்களில் போயிடுது. புரிஞ்சுதுங்களா? போயிடும். அதான் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ ஞானிகள்னா, ராஜரிஷி படம், சிவாஜி படம் பார்த்துருப்பீங்கள, ஒரு இந்திரன் வந்து சிவாஜி 100 வருடம் தவம் இருந்து பிரம்மசரியத்திலிருந்து தேக்கிய ஆற்றல ஒரு பெண்ணை அனுப்பும்போது எல்லாம் போச்சு, சிவாஜி அந்த அதாவது இந்த ராஜரிஷி அவருக்கு விஸ்வாமித்திரனால சாபம் கூட கொடுக்க முடியல, சாபம் கொடுக்கும்போது பலிக்காதுன்னு இந்திரன் சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன்னா அந்த பெண் பின்னாடி போய் ஆற்றல் விரயம் பண்ணதுனால பூராமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு பல வருடம் ஆற்றல் சேமித்து ரொம்ப மிகப்பெரிய இறைவனுக்கு இணையாக தான் அவனாக வாழும் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது கூட அதிலிருந்து தவறி விழும்போது மலையுச்சியிலிருந்து விழுவது போல் நம்ம பலவீனம் ஆயிடுவோம். இதுதான் சத்தியம். ஆச்சுங்களா? ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு, மலை ஏறுவதற்கு கஷ்டப்பட்டு ஏறுவோம், ஆனால் குதிக்கணும்னா டக்குன்னு குதிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இது பாதை, கடினமான பாதை. ஆச்சுங்களா? அதே மாதிரி தான் நம் சகோதரர் நான் சொன்னேன், 12 வருஷமாக நான் ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு மருந்து சொல்லுங்கண்ணா, நான் போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எனக்கு சுவாசமே ஒரே மூச்சில் தான் வருது, இன்னொரு மூச்சு சுவாசமே நின்று போச்சு, எலும்பு தோலும் ஆயிட்டேன், என்ன சாப்பிட்டாலும் உடம்பை ஏற்றுக்க மாட்டேங்குது, இவ்வளோ பலவீனமாக நமக்கு இமெயில் போடுறாங்கன்னா, நான் அதான் சொல்கிறேன், வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் கலாச்சாரம் வந்து 12 வருஷம் 20 வருஷம் ஆற்றலை சேமித்து இறைவனோடு வாழும் ஒரு உயர்நிலையை அடைந்து அந்த ஆற்றல் எதிர்பாலின கவர்ச்சியினால் பொசுக்குன்னு போயிருதுங்கிறதுனால அதையும் அனுபவப்பட்டு அது பெண்கள் ஆசை வேண்டான்னு எத்தனை சித்தர்கள் எழுதி வச்சுருப்பாங்க, ஏன்னா அது அவ்வளவு தூரம் எஃபெக்டிவ். அதே இது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் 12 வருஷம் 20 வருஷம் ஆற்றல் விரையும், சேமிக்கிறதெல்லாம் இல்லை. அல்ல, நீ சேமிக்க வேண்டாமப்பா, விந்துஜெயம் பண்ணு, தவம் பண்ணு, ஒன்றுமே பண்ணி சேமிக்கவே வேண்டாம். சாதாரண ஒரு மனுஷனா சுயன்பம் இதில் இல்லாமையாச்சும் ஒரு நோ ஃபேமிலியாச்சும் வாழ்ந்தையான்னு கேட்டால் ஒரு எஜுகேஷனில் அது கூட கிடையாது. 12 வருஷம் 20 வருஷம் ஆற்றல் விரயம் பண்ணி பலவீனமாகி வீக்கஸ்ட் ஆகி நம்ம மனசுக்கு எந்த வலி, மனசு இறைவன், இறைவனின் வெளிப்பாடு, ஆனால் அதுக்கு எந்த வலிமையும் இல்லாமல் அழுக்குகளை சேர்த்தி கொண்டு ஒரு அழுக்கு மூட்டைகளை போல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் மருந்து சாப்பிட்டா சரியாயிருமா? அதுங்களை யோசிச்சு பாருங்கள், மருந்து சாப்பிட்டா சரியாயிருமா? அப்போது அதை காசு பண்ணுறதுக்கு, அதை வந்து மணியாக மாற்றுறதுக்கு இன்னும் கெமிக்கலை உள்ளே திணிச்சு நம்மை மயக்கம் பண்ணி, புரிஞ்சுதுங்களா? நீ உண்மையில் நீ பெனிஃபிட்டாவோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் உனக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து விட்டால் நீ அதிலிருந்து அந்த வழியிலிருந்து விடுபட்டுட்ட அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவேங்கிறதுனால பெரும்பாலான வணிக மருந்துகள் கஞ்சா அப்படின்னு இதுதான், ட்ரக்ஸ் பேரே ட்ரக்ஸ் தான், மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறதா சொல்கிறேன், எல்லாமே இந்த மயக்கம் போதை தரும் விஷயங்கள் இல்லாத மருந்துகளே கிடையாது. அப்போது நம்மை மேலும் பலவீனம் பண்ணி கெமிக்கல் உள்ளே எடுத்துக்கொண்டு தான் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிற சிஸ்டம் தான் இப்போ வந்துச்சு. அந்த மருந்து தான் இப்போ உடம்புல ஒத்துக்குது இல்லைங்களா? உடம்பு அப்போ தான் ஏற்றிங்கன்னா அவ்வளோ வீக்கஸ்டாக மாறியாச்சு. உடம்புக்குள்ளே உயிராற்றல் இருந்தால் தானே அது சரியாவதற்கு நம் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கும்போது உயிராற்றலோடு கலந்து அது சரி பண்ணும். இங்கே ஒன்றும் இல்லையே. அப்போ பலவீனம் மாதிரி அப்புறம் ஒவ்வொரு பேர்பட்ஸாக வேலை செய்யாமல் போய் ஒன்றொன்னா கழட்டி வீசி அவ்வளோ வீக்கஸ்டாக மாறிடுறோம். அப்போது இதுக்கு எங்கிட்ட வந்து சொல்யூஷன் கொடுங்கண்ணா, எனக்கு இதுக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னா எனக்கு காமெடியாக இருக்கும். இது காமெடியாங்கிறத விட பரிதாபமாக இருக்கும். ஆச்சுங்களா? இது வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு சரியான கல்வி முறை எஜுகேஷன் இல்லாமல்
தவறான வாழ்க்கையில 12 வருஷம் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இது வந்து அடுத்து நெக்ஸ்ட் டெத்து தான். யமனை பிடிச்சிட்டே வாழ்ந்தாச்சு. இனியாயினும் விடுபட்டு ஒழுக்கத்துல நிலைங்க, பிரம்மச்சரியத்துல நிலைங்க. அதுக்கு வலிமை கூட்டுறதுக்கு தான் நம்முடைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சிகள் மட்டும் கிடையாது, பயிற்சிகளை நீங்க செய்யணும். நீங்க செஞ்சா மட்டும் பத்தாது. நான் ஒரு பக்கம் நான் டெய்லி 2 மணி நேரம் பயிற்சி பண்றேன்னா அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்புறம் நான் மறுபடியும் ஆற்றல் வரைய வெளியுலகம் அது இது நம்ம ஓடி 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 பலவீனம் ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா, மனுஷனை தவிர எந்த மிருகங்களும் இப்படி ஓடுறது இல்லை. எந்த மிருகம் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெளி உலகத்தில் வெளி உலகம் புல்லா வினை துயர் போகங்கள் நிறைந்து நம்மை பலவீனப்படுத்தி வஞ்சகர் சூழ்ந்த இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கிறதுக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. நம்ம பலவீனம் அடைவது தான், நீங்கள் சாதிக்கிற விஷயம் எல்லாம் நம்மை பலவீனம் தான் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு உள்ளே வச்சுக்கோங்க, தேவைகளை நோக்கி போங்க, ஆசை பின்னாடி போகாதீங்க. அதான் நம்மளுடைய புத்தர் சொல்லுவார், ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஏன் ஆசைப்படணும், எதுக்காக கமிட்மெண்ட்ஸில் சிக்கிக்கணும், போதும். ஆச்சுங்களா, ஈசனோடாயினும் பற்றுட்டுருன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் ஈசன் மேலே பற்று வச்சுட்ட காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த கோவில் திருப்பணிகள் தான் நடந்தாலும் எவ்வளவு தூரம் அந்த வேலைகள் முடிவதற்கு கட்டிட பணிகள் முதல் கொண்டு எல்லா விதத்திலையும் எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஆசைன்னு ஒன்று வச்சுட்டா அது இறைவன் மேலே ஆசை வச்சாலுமே அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நானே கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 10 நாள் இறைவா நான் தவத்துலேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் அப்படியே அமர்ந்தாச்சு. இனியும் அப்படி தான் இருக்க போகிறேன்னு வைங்களேன். முடிஞ்ச அளவுக்கு அமைதியிலையும் தவத்துலேயும் அந்தந்த க்ஷணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த தவறான பாதையும் சொல்கிறதில்லை. உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு எது சரியாக இருக்கும்னு நீங்களாக யோசித்து நான் சொல்கிறது சரினா அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கான பயிற்சிகளும் நம்ம எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இறைவன் அருளால் சிறப்பாக மிக சிறப்பாக உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ எல்லாம் வந்தாச்சு, வந்துட்டே இருக்கு. ஆச்சுங்களா, எனக்கு அடுத்தது தோன்றும் போது நீண்ட நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ போடணும்னு நான் இன்னைக்கு போடுறேன். சில சகோதரர்கள் வந்து நம்முடைய கோயிலுக்கு வர்றதுக்கு தவலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வர்றதுக்கெல்லாம் இமெயில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம இப்போ இங்கே தவத்தில் இருக்கிறதுனால என்னால் வந்து தவத்தில் ஆழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த கமிட்மெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப கம்பல் பண்ணி வந்தே ஆகணும்னு வர்றவங்களை மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணி பார்த்துட்டு அனுப்பி வச்சுட்டு இருந்தோம். மோஸ்ட்லி கேட்டெல்லாம் பூட்டியே தான் இருக்கும், யாருமே அலோவுட் இல்லைங்கிற மாதிரி தான் இது நாள் வரையும் போயிட்டுருக்கு. இனிமேலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்சைக்காக அதாவது நம்ம வந்து இங்கே வந்து பக்தி மார்க்கத்தில் மணி அடித்து திருநீர் கொடுத்து வச்சு நீங்கள் அலையக்கூடாது, எனக்கு அது விருப்பமே இல்லை. அந்த மாதிரி அலையணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அலையவே வேண்டாம் நீங்கள். ஆச்சுங்களா, நமக்கு அதில் சுத்தமாகவே எந்த இது வந்து ஈசன் ஆலயம் வந்து தீட்சை கொடுப்போம். ஆச்சுங்களா, இப்போ அந்தளவில் தான் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா. ஈசனுக்கான ஒரு கூடு, நந்திக்கான கூடு, விநாயகருக்கான ஒரு கூடு, எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஷெட்டு போட்டிருக்கு. இந்த அளவில் இந்த கலிகாலத்தில் கொண்டு வந்து சேர்த்துனது இறை அருள் தான். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்கள் குண்டலினி தீட்சை வாங்க வேண்டும் என்றால் ஆச்சுங்களா என்னை நேரடியாக வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம். நீங்கள் வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கணும். ஆச்சுங்களா, நீங்களும் அவங்க எங்கேயோ இருந்தீங்க வந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்து அலைய வேண்டாம். ஆச்சுங்களா, எல்லாமே பயிற்சிகளில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும். வருடம் ஒரு முறை இறை சித்தம் இருந்தால் நம்ம மீட் பண்ணுறத பற்றி அப்புறம் யோசிப்போம். நீங்கள் அலைய வேண்டாம், நம்ம திரும்ப திரும்ப வந்து மாதம் ஒரு முறை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2-3 தடவை நல்லாயிருக்கும், அப்புறம் மறுபடியும் அலைச்சல் தான் ஆயிரும். ஆச்சுங்களா, அதனால நான் இதில் போட்டது கூட நான் போலிங் மாதிரி நம்ம சகோதரரை போட சொன்னேன். அதுலேயும் பார்த்த ஒரு 10-15 பேர் ஓட்டிங் போடும்போது பெரும்பாலும் ஆன்லைன் நல்லா இருக்குங்க, அலைய வேண்டாங்கிற லெவலில் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் பரவாயில்ல, நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் பதில் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் முடிந்த அளவு வாரம் ஒரு முறை உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பயிற்சிகள் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் செய்யப்படும், உங்களுக்கு சந்தேகங்களை பொறுத்து தான் அப்டேட் செய்யப்படும். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது 5 புலன்கள் வழியில் ஆற்றல் விரயமாகாமல் நீங்கள் நிலைச்சிருக்கும் போது தவத்தில் நீங்களும் நிலைக்கும் போது நானும் நீங்களும் ஒன்றாயிடுறோம். ஆச்சுங்களா, எல்லாம் ஒன்றாயிடுறோம், ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிடுறோம், அவனாயவே மாறிடுறோம். அப்போது அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். வெளியில் இல்லை, உள்ளதான் போக போகிறோம். சரிங்களா, குண்டலினி தீட்சையில்
அந்த ஆழ்ந்த உணர்வு கிடைக்காத சகோதரர்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கி கொள்ளலாம். அப்புறம் எசன்ஸ் ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எசன்ஸ் ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்க, நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? இங்கிருந்து நேரடியாக வந்து எசன்ஸ் ப்ராடக்ட் வாங்குறவங்க வந்து ஈசனை வணங்கி கொண்டு பொருட்களை வாங்கி கொண்டு நீங்கள் போகலாம், ஆச்சுங்களா? ரொம்ப வரவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னா அப்புறம் நம்ம கொரியர் அனுப்புறதை பற்றி யோசிக்கலாம். பலரும் அருமையாக இருக்கிறதா எல்லாம் சொல்லியிருக்காங்க. எசன்ஸ் ப்ராடக்ட் இப்போதைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி தான் அனுப்பணும், ஆச்சுங்களா? அது ரெடி ஆகும்போது நான் அடுத்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் மாதங்கள் ஆகும், ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிரம் ரெடி பண்ணி அனுப்பியில, சரிங்களா? அதனால் அவசரம் அர்ஜென்ட்டுன்னு ஆர்டர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை, இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஒரு வாங்கி ஸ்டாக் வச்சு ஒரு வருஷத்துக்கு தாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நாம் வந்து அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன், அது நீங்கள் அனுப்புகிற கேள்வி பதில் எல்லாவற்றையும் ஒரு கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக தெளிவாக பொறுமையாக இந்த மாதிரி அமர்ந்து நான் உங்களுக்கு பேசி போடுறேன். அந்த ஒரு வார காலம் கேப்பில் வந்து நாம் வந்து இந்த உங்களுடைய பணிகள், தவம் செய்கிறது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, அது எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. உங்களை மேம்படுத்தும் வழியில் உறுதியாக இருங்க, ஆக்சுவலாக நமக்குள்ளே தான் போயாகணும். நான் உங்களோட பேசும்போது கூட ஆற்றல் வெளியேறி தானே போயிட்டுருக்கு, இல்லைங்களா? அது நீங்கள் பார்க்கும்போதும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு ஞானம், உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் விதத்தில் இது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விதத்தில் நீங்கள் உங்களை ஆற்றல் விரையுமாறு தவறில்லை. இது உங்களுக்கு பதிவாகி உங்கள் தவத்துக்கு ஊக்கம் தான் கொடுக்கும். ஆனால் மற்ற விதங்களில் ஆற்றல் விரயத்தை பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.